Hello everyone, September 1, 2 and 3 ஓட current affairs நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். சேம் வே எங்கெல்லாம் தேவையோ அங்கே ஷார்ட்கட்ஸோட நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லேருந்து கொஞ்சம் தெளிவாகவே நம்ம 4, 5 and 6 செப்டம்பருக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேஷ்னல் நியூஸ் பார்ப்போம். ஃபுட் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்கள்ல, உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சகம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக பிளாஸ்டிக்கை பேன் பண்ணுறாங்க. அவங்களோட டிபார்ட்மெண்ட் அண்ட் அவங்களுக்கு கீழே வர பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் செப்டம்பர் 15th இருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் பண்ணுறாங்க. டெரக்கோட்டா கிரைண்டரை பீப்புளுக்கு காடி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், காதி மற்றும் கிராம தொழில்துறை ஆணையம் வந்து எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்கன்னா வீணா மற்றும் உடைந்த மட்பாண்டங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து இந்த டெரக்கோட்டா கிரைண்டரில் வந்து போடுறது மூலமாக அது ரீயூஸ் பண்ணக்கூடிய மண்ணாக இது மாறும். இது வந்து அங்கே இருக்க மக்களுக்கு பயன்படுங்கிறதுக்காக, வருமானத்தை குயவர்களுக்கு அதிகமாக்கி தருங்கிறதுக்காக இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஸோ அதிகமான பாப்புலேஷன் உத்தரப்பிரதேசத்தில் தானே இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு சின்ன கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி எல்லாருக்கும் தெரியும். ஸோ காடி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி சேவா பண்ணுறாங்க. ஸோ சேவாபுரி, ஓகேவா? ஸோ உத்தரப்பிரதேஷ் வாரணாசி சேவாபுரியில் டெரக்கோட்டா கிரைண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சதி சாஃபிஸ்டிகேட்டட் அனாலிட்டிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ஹெல்ப் இன்ஸ்டிடியூட், அனாலிட்டிக்கல் அண்ட் டெக்னிக்கலுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூட் இதான் வந்து சதி. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஒரு இனிஷியேட்டிவ். ஐஐடி டெல்லி அண்ட் ஐஐடி காரக்பூரில் இந்த சத்தியை நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24/7 ஆல் அரவுண்ட் த இயர் நம்ம எப்போ வேணால் நமக்கு வேணுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து டெக்னாலஜி ஆர் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சத்தி கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க அப்ரூவலோடு நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ இது வந்து நிறைய ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸை வந்து சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஐஐடி டெல்லியில் ஆல்ரெடி வந்துருச்சு. ஐஐடி காரக்பூருக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 125 crore தான் ரீசெண்டாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் லைவபிலிட்டி இண்டெக்ஸ், வாழ்வதற்கு உகந்த நகரங்கள் பட்டியல். ஸோ இதில் வந்து யார் டாப் அதை முதல்ல படிச்சுக்கலாம். யார் டாப்னா வியன்னா இன் ஆஸ்ட்ரியா. ஸோ எங்கே வந்து வாழலாம்? ஸோ வியன்னா, விவி ஞாபகம் வச்சுக்கோங்க, வியன்னா இன் ஆஸ்ட்ரியா தான் வந்து லைவ், ஓகே, லைவபிலிட்டி இண்டெக்ஸில் டாப்பில் இருக்காங்க. யார் லீஸ்டில் இருக்காங்கன்னா ஸ்ரீயாவில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நியூஸஸ். ஸோ ஸ்ரீயாவோட டமாஸ்கஸ் தான் வந்து லீஸ்ட் ரேங்க். ஸோ இது ரெண்டும் படித்தாச்சு, வியன்னா வந்து ஆஸ்ட்ரியா, ஸ்ரீயா டமாஸ்கஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் டாப் அண்ட் லீஸ்ட். இந்தியாவை பொறுத்தவரை ரெண்டு சிட்டிஸ் வந்து அதில் இருக்காங்க. ஒன்று வந்து நியூ டெல்லி, சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப மாடர்னான ஏரியாஸ் தான். ஸோ இது மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நியூ டெல்லின்றது பார்த்திங்கன்னா 118th ரேங்க். ஸோ அடுத்த பிளேஸில் தான் மும்பை இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா டிஎம் மனோகர், இந்த டிஎன் மனோகருங்கிற நேம் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் வந்து எந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஹெட் அப்படின்னா நான் பேங்க்ஸ் கூட செகண்டரி மார்க்கெட் டெவலப் பண்ணலாம், கார்ப்பரேட் லோன்ஸ் கொடுக்கறதுக்கு. செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது லைக் ஸ்டாக் மார்க்கெட், ஓகே. ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் பேங்க்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சிருக்காங்க ஆர்பிஐ. அதோட ஹெட் தான் டிஎம் மனோகர். ஓகேவா? ஸோ செகண்டரி மார்க்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட் நல்லா ரன் ஆகும்ல, ஸோ மனோகரன். ஸோ செகண்டரி மார்க்கெட் ஸ்டாக்ஸ், ஓகே, ஸ்டாக்ஸ் ரன் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்து ஹெட் வந்து மனோகரன். இந்தியாவில் ட்ரெயினை ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 2023 தனியார் ரயில் சேவையை இந்தியாவில் ப்ரைவேட் ட்ரெயினை நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டு லக்னோ, இது ரொம்ப அவங்களுக்கு லக்காக இருக்கணும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெல்லியிலேருந்து லக்னோவுக்கு தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் இதுதான் வந்து இப்போது ட்ரையலில் போயிட்டுருக்குது. ஸோ எது ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ட்ரெயின் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டெல்லி டு லக்னோ தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் தான். இதை யார் வந்து ரன் பண்ணுறான்னா இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன்லேருந்து அந்த ப்ரைவேட் செக்டார் தான் இதை ரன் பண்ணுறாங்க. ஸோ 2022 எல்லா ரூட்ஸ் அண்ட் அதோடய டைம் ஸ்லாட் எல்லாமே வந்து ஏலத்துக்கு விடப்படும், பிட்ஸ்க்கு விட
வெளியிடப்படும். அதுக்கப்புறம் அந்த ரூட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து 2023 வித்தின் தட் 3 இயர் ஆஃப் டைம் ஸ்பேன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்தியாவை பொறுத்தவரை இந்த விஷயம், பட் தமிழ்நாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3 பிளேசஸ், 3 ரூட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே சென்னையிலேருந்து தான். ஸோ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அங்கே ஜாப் தேடி பீப்புள் அதிகமாக போகிறது கோயம்புத்தூர். இன்னொன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சைட், ஸோ சவுத்தில். ஸோ கோயம்புத்தூர், மதுரை. ஸோ சென்னை டு கோயம்புத்தூர், சென்னை டு மதுரை, அண்ட் ஆல்சோ அவுட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். ஸோ சென்னை டு பெங்களூர் இந்த 3 ரூட்டுக்கான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இன்டர்நேஷ்னல், இதை இஷ்யூ பண்ணது யார் இந்த புக் அப்படின்னு, இந்த ஜேர்னல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஓகே? ஸோ வாய்ஸ் இஸ் எலெக்ஷன் கமிஷன், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் விசாரணை மாநாடு, நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன். இது எங்கே நடந்ததுன்னா நியூ டெல்லியில் தான் நடந்தது. ஸோ இன்னொரு இந்தியா ஆஸ்திரேலியா சைபர் பாலிசி டயலாகும் நியூ டெல்லியில் தான் நடந்தது. ஸோ சைபர் வந்தாலே அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் பொறுத்தவரை டெல்லியில் தான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இ சிகரெட்ஸ், எலக்ட்ரானிக் சிகரெட்ஸை வந்து பேன் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்துக்காக ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த நிர்மலா சீதாராமன் அவங்கள தான் ஹெட்டாக போட்டிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்டில் அதோடைய சேல், ப்ரொடக்ஷன், இம்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இந்தியாவில் பேன் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இ சிகரெட்டோட தயாரிப்பு மற்றும் விற்பனை வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த தடையை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, இப்போது இந்தியாவில் அந்த தடையை வந்து அறிவிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ், இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் மேம்பட்ட கல்வி நிறுவன திட்டம், இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் படி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 20 டாப் இன்ஸ்டியூஷனை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்காக 1000 கோடி நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட். இந்த இன்ஸ்டியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாங்க, ஃபாரின் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அவங்க உள்ள இன்டேக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி குளோபல் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அவங்க என்ன வேணாலும் அவங்க இன்ஸ்டிடியூஷனை டெவலப் பண்ணலாம், அதுக்கான ஃபண்டை கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் 10 பப்ளிக் செக்டர், 10 பிரைவேட் செக்டர் எடுக்க போகிறாங்க. ஸோ 5 பப்ளிக் இன்ஸ்டியூஷனில் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில் கொண்டு வந்திருக்க அந்த 5 பப்ளிக் இன்ஸ்டியூஷன் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி, தென் ஹைதராபாத் யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. ஸோ இது நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். டெல்லி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஹெச், லாஸ்ட் வந்து ஹெச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து ஹிந்து யூனிவர்சிட்டி, ஹைதராபாத் யூனிவர்சிட்டி, ஸோ டெல்லியிலே வந்துருச்சு. ஸோ டெல்லி யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, ஹைதராபாத் யூனிவர்சிட்டி. இது இல்லாமல் நம்ம ரீசெண்டாக படித்தோம்ல ஐஐடி மெட்ராஸ் அந்த ஐஐடி காரக்பூரில் தான் சாத்தி கொண்டு வராங்கன்னு. ஸோ மொத்தமாக இந்த 5 பப்ளிக் இன்ஸ்டியூஷன் தான், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ப்ரைவேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வந்த 5 பிரைவேட் யூனிவர்சிட்டி நேமில் வந்திருக்கு. ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல விஐடி, வேலூரில் இருக்கக்கூடிய வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா விஷ்யா வித்யாபீதம், ஓகே? ஸோ அமிர்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, அமிர்தா விஸ்வா. ஸோ அமிர்தா விஸ்வா வித்யாபீதம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டும் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த 2 யூனிவர்சிட்டிஸும் தான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு நேமில் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அறிவியல் கண்காட்சி, ஃபர்ஸ்ட் எவர் மொபைல் சயின்ஸ் எக்ஸிபிஷன். இந்த கான்செப்ட் என்னென்னா பஸ்ஸில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனை வந்து மொபைலாக பஸ்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லேயும் போயிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, யார் வேணால் பார்க்க முடியும். 25 பஸ்ஸஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா லடாக் ரீஜனில் இருக்க லேக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அங்கே பிரித்தாங்களே, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அந்த இஷ்யூ வந்து அங்கே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த மந்த் ஃபுல்லாகவே பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் தான் இந்த சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற நேமில் கொண்டு வந்த மொபைல் சயின்ஸ் எக்ஸிபிஷன், ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈட் ரைட் கேம்பெயின், இது நம்ம ஆல்ரெடி போன வீடியோலே பார்த்தோம், இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு. ஈட் ரைட் கேம்பெயின், ஈட் இந்தியா இயக்கம், இதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குல்ல, ஹார்ட் டிசீஸ், ஹை பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் நல்ல சுகாதாரத்தோடு இருக்கணுன்ற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஈட் ரைட் கேம்பெயின், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி விமான நிலையத்தில் டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அங்கே ஃபேஷியல் ரெகக்னேஷன் சிஸ்டம், முக அங்கீகாரம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. எங்கே யார் ஃபேஷியல் ரெகக்னேஷன் சிஸ்டம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான். ஸோ அங்கே தானே சென்டர்ஸ் வாங்கிறது தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
கிறிசலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஜிடிபி க்ரோத்தை வந்து 6.9 இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ தூரம் குறைச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 6.3% ஃபார் த ஃபிஸ்கல் இயர் 2020 குறைச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா, 6.9லேருந்து 6.3க்கு குறைச்சிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டேட் நியூஸ். உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சி பிளான் அப்படின்ற ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரைமை கண்ட்ரோல் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் வந்து சி பிளான். உத்தரப்பிரதேசத்தில் ஹை பாப்புலேஷன் இருக்குது, ஸோ அங்கே வந்து சி பிளான் அப்படின்ற ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 people எவ்ரி வில்லேஜ் செலக்ட் பண்ணிடுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து அங்கே நடக்கக்கூடிய சமூக விரோத செயலை பற்றி போலீஸ்க்கு டீட்டெயில் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாருக்குமே தெரியாமல். ஸோ இதான் வந்து சி பிளான் ஓகேவா. ஸோ ஒடிசாவில் கொண்டாடக்கூடிய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நவ்காய் ஜுஹார். ஸோ ஜுஹார் ஒடிசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நவ்காய் ஜுஹார் வந்து ஒடிசாவோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் பவனை வந்து மோடி அவர் வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். கார்வி குஜராத் ஓகே, அதான் அதோட நேம். ஸோ கார்வி எது வந்து ஃபர்ஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் பவன் கேட்டாங்கன்னா கார்வி குஜராத் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி க்ரைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சி ஆப் வந்ததோ அதே மாதிரி பிரேர்னா ஆப் ஓகேவா. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேர் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரேர்னா ஆப். ஸோ இந்த பிரேர்னா ஆப்பை பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைமரி டீச்சர்ஸ் அவங்களுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. லைக் இதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 times இன் அ டே அவங்க வந்து செல்ஃபியை வந்து அங்கே போஸ்ட் பண்ணணும். அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த ஆப்பில் அவங்க இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும். இது மூலமாக அந்த டீச்சரோட ப்ரெசன்ஸையும் அந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ரெசன்ஸையும் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த பெர்னா ஆப் ஓகே. ஸோ பேர் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய அந்த ஆப் பேர் தான் பெர்னா ஆப். இதை ஸ்டார்ட் பண்ணது யார் தான், உத்தரப்பிரதேஷ். ஸோ இவங்க தான் சி ஆப்பையும் கொண்டு வந்தவங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கார்பேஜ் கேஃபே. ஸோ இந்த கார்பேஜ் கேஃபே அப்படின்னோடனே உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வர வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கார்பேஜ் வேஸ்ட் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. இது மூலமாக பாவர்ட்டியை வந்து அவங்களால அட் அ சேம் டைம் என்விரான்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். இது எந்த சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அம்பிகாபூரில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அம்பிகாபூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். ஸோ சுத்தம்ங்கிறது வீட்டிலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும். ஸோ கர்னா வீடு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஸோ ஈஸியாக. ஸோ சத்தீஸ்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கரில் வந்து அம்பிகாபூர் இந்த சிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டேட்டான டெலாவர் அண்ட் குஜராத் ரெண்டு பேருமே வந்து சிஸ்டர் ஸ்டேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ குஜராத் கூட யார் சிஸ்டர் ஸ்டேட் எம்ஓயு போட்டிருக்காங்க ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹார்ட்வேர் அந்த நேம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்குல்ல அந்த மாதிரி டெல், டெல் வந்து அந்த கம்பெனி நேம் தெரியும்ல. ஸோ அமெரிக்கன் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்வேர் ஓகே. ஸோ டெலாவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெலாவர் அப்படின்ற அமெரிக்கன் ஸ்டேட் கூட தான் குஜராத் வந்து எம்ஓயு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸ். இந்தியாவும் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட 15 அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் எம்ஓயூஸ் வந்து வேரியஸ் ஃபீல்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் இந்தியாவோட பிக்கஸ்ட் ஆர்ம்ஸ் சப்ளையர். கிட்டத்தட்ட 2014-18 வரை நம்ம வாங்கின ஆர்ம்ஸில் 58% வந்து டிஃபென்ஸ் வந்து யார்கிட்டருந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோன்னா ரஷ்யா கிட்டேருந்து தான் இறக்குமதி பண்ணியிருக்கோம். ரஷ்யா கூட தான் இந்த மந்த் கிட்டத்தட்ட நிறையா நியூஸ் வரும். ஃபர்ஸ்ட் 3 சொன்னல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ககன்யான் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். அந்த ககன்யான் ப்ராஜெக்ட்டுக்கு இந்தியன் ஆஸ்ட்ரோநட்ஸை ட்ரெயின் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து ட்ரெயின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 30 billion 2025 ட்ரேட் அமௌண்ட்டை வந்து அவ்வளோ தூரம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025 30, ஸோ கிட்டத்தட்ட 5 தானே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பைலேட்டல் ட்ரேட் எவ்வளோ தூரம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ தூரம் கொண்டு போகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க, 30 billion by 2025. அதே மாதிரி 20 ஆண்டுகளில் மேலும் 20 அணு உலைகளை திறப்பதற்காக ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 அணு உலைகள் வரக்கூடியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது ககன்யான் ப்ராஜெக்ட்டு, அது ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 billion by 2025 பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். தேர்ட் ஒன் வந்து 20 ஆண்டுகளில் 20 அணு உலைகள் ஓகேவா. ஸோ அதில் 6 அணு உலை வந்து தமிழகத்தில் வரதா இருக்குது.
நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, தங்கம் இருப்பு பட்டியலில் இந்தியாவின் இடம் வந்து பார்த்தீங்கன்னா 9வது இடம். ஸோ கோல்ட் ரிசர்வில் வந்து இந்தியா வந்து 9th பொசிஷனில் இண்டிவிஜுவல் கண்ட்ரீஸில் இருக்குது, அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா, இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் எப்போவுமே ஏதாவது ஒரு தீவில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ், ஓகே, மாலத்தீவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாலத்தீவில் தான், மால்தீவ்ஸில் தான் இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ், இந்திய பெருங்கடல் மாநாடு நடந்தது. இந்த பெருங்கடல் மாநாடுலோட தீம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்யூரிங் த இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜனை வந்து நம்ம பாதுகாக்கணும் இன் பை டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் நான் ட்ரெடிஷன் சேலஞ்ச் எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம்பெனி. ஸோ இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது? இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அதாவது தீவில் தான் நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து மாலத்தீவு, மால்தீவ்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட், உலக பொருளாதார மன்றம் இருக்காங்கள்ல, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. சுற்றுலா செல்ல தகுந்த நாடுகள் பட்டியல் அப்படின்ற அந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவோட ரேங்க் என்ன 2019லன்னு பார்த்தீங்கன்னா 34th ரேங்க். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் அ பெனின்சுலா. ஸோ பெனின்சுலார்னால் மூணு பக்கம் இருந்துமே மூணு பக்கம் கடலால் சூழப்பட்டது. ஸோ தேர்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டூரிசம் லெவல் பார்த்தீங்கன்னா 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 3-4. ஓகேவா? ஸோ 34th பிளேஸ் ஃபார் இந்தியா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுலா செல்ல தகுந்த நாடு பட்டியல், ட்ராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட்டில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினுக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணி பெயின் வந்ததுக்கப்புறம் தான் டூரிசம்லாம் போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பெயின், ஓகே, ஸ்பெயினுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கர்தார்பூர் சாஹிப் அப்படின்ற இடத்த பற்றியது. இந்த கர்தார்பூர் சாஹிப் அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்குது. இங்கே குரு நானக் தேவ், சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர், அவருக்காக எழுப்பப்பட்ட ஒரு நினைவாக எழுப்பப்பட்ட இடம் இருக்குது. ஸோ கர்தார்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸாக அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க வீசா இல்லாமல். ஸோ வீசா இல்லாமல் பயணிப்பதற்கு இரு நாடுகளும் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ பெர் டே 5000 பில்கிரிம்ஸ் வந்து குருத்வாரா கர்தார்பூர் சாஹிப்பை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5000 சீக் பில்கிரிம்ஸ் பெர் டே அண்ட் குருத்வாரா. ஸோ குருத்வாரா கர்தார்பூர் சாஹிப் அப்படின்ற அந்த இடத்துக்கு நேம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு யுத்த அபியாஸ். ஸோ யுத்த அபியாஸ் அப்படின்றது என்ன எக்ஸசைஸ்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஆனது. ஸோ யுத்த அபியாஸ், ஓகே. ஸோ யுத்தம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா யூஎஸ். ஸோ இந்தியா யூஎஸ் யுத்த அபியாஸ். சியோல் டிஃபென்ஸ் டயலாக், சியோல் பாதுகாப்பு உரையாடல் எங்கே நடந்துக்கும்? கண்டிப்பாக சியோலில் தான் நடந்தது. இதோடைய தீம் தான் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், பில்டிங் பீஸ் டுகெதர் சேலஞ்சஸ் அண்ட் விஷன். ஸோ சேலஞ்சஸ் அண்ட் விஷன், இது பில்டிங் பீஸ், இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்லைனெக்ஸ் அப்படின்றது வந்து அதிலே ஸ்ரீலங்கான்ற நேம் இருக்குது, அண்ட் ஐஎன் இந்தியா. ஸோ எஸ்எல் வந்து ஸ்ரீலங்கா, ஐஎன் இந்தியா, இஎக்ஸ் வந்து எக்ஸசைஸ். ஸோ இதான் வந்து ஸ்லைனெக்ஸ் 2019. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டி சென்டர். ஸோ டென்ஷன் அப்படி ஞாபகம் இருக்குல்ல, டென்ஷன் அதாவது டி சென்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுன்னு முடியுது, ஸோ ரஷ்யாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இதை டென்ஷன் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் ரிலேஷன்ஷிப் ஃபார் இந்தியா வந்து ஆப்வியஸ்லி சைனா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இவங்க எல்லாருமே கலந்துக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ஆஃப்டர் அந்த நமக்கு பிரச்சனை பாகிஸ்தானுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்துக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டுகெதர் வந்து ரஷ்யாவில் நடக்கக்கூடிய இந்த டி சென்டர். ஓகேவா? இங்கே தான். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அவார்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்வச் மகா உத்சவ் 2019 இங்கே வந்து யாரெல்லாம் வந்து ஸ்வச் த ஆக்ஷன் பிளானை பெஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. பெஸ்ட் மினிஸ்ட்ரி எதுனா இந்தியன் ரயில்வே. பெஸ்ட் ஸ்வச் ஐகானிக் பிளேஸ் எதுனா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ். இது எங்கே இருக்குன்னா மும்பை ரயில்வே தான் சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியன் ரயில்வே தான் பெஸ்ட் மினிஸ்ட்ரி, அதே மாதிரியான மும்பை ரயில்வே சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இந்த நேம் மறக்காது. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்வச் ஐகானிக் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒடிசாவோட ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க வந்து ஐடி எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த ஒடிசா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எதுக்காக வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு ஆப்புக்காக தான். அந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டார்க் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டார்க் அப்படின்றது வந்து சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம் ஃபார் அந்த பிரச்சனையை எப்படி அசஸ் பண்ணுறது. ஸோ அசஸிங், அதை ட்ராக் பண்ணி ஆல்டரிங் த டிசாஸ்டர் ரிஸ்க். ஓகேவா? ஸோ அசஸிங்,
tracking and altering the disaster risk information based on dynamic risk knowledge. So K for knowledge. Knowledge last ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு சிஸ்டம். A வந்து assessing, T வந்து tracking, again A வந்து altering the disaster, R is risk information based on dynamic risk knowledge. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் இந்த அவார்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேம்ப் ஆஃப் பீஸ் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் அவார்ட். ஸோ லேம்ப் அப்படின்னும் போது விளக்கு, ஓகேவா? ஸோ லேம்ப் அப்படின்றது வந்து பிரைட்னஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் அப்படின்னா வீனஸ் தான் பிரைட்டான ஸ்டார், ரைட்டா? ஸோ வீனஸ் யூனஸ், ஓகேவா? ஸோ முகமது யூனஸ் ப்ரொஃபஸர் இவருக்கு தான் கிடைச்சிது. ஸோ லேம்ப் ஆஃப் பீஸ் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ்னோட நீங்கள் வீனஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முகமது யூனஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வைஷ்ணோ தேவி ஸ்ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் சொன்னல எப்படி வந்து அந்த எக்ஸிபிஷன் வந்து லடாக் லேல நடந்ததோ, அந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த வைஷ்ணோ தேவி ஸ்ட்ரெயின் கோவிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்வச் ஐகானிக் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி ரயில்வேல அதுவோ அந்த மாதிரி டெம்பிளில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைஷ்ணோ தேவி ஸ்ட்ரெயின் அங்கே தான். ஸோ செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2022 எங்கே நடக்க போகுதுன்னா கத்தாரில் நடக்க போகுது. அவங்க ரீசெண்டாக அதுக்கான லோகோலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு அவங்களை அனுப்பியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுப்பமா, ஓகே, அனுப்பமா ஸ்வைன் இவங்க தான் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ISSF வேர்ல்ட் கப் ரைஃபிள் பிஸ்டல் எங்கே நடந்ததுன்னா ரியோடி ஜெனரோ பிரேசிலில் நடந்தது. இதில் 5 கோல்டு நம்ம வின் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல முக்கியமாக என்ன விஷயம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மனு பாக்கர் அண்ட் சௌரவ் கங்குலி எல்லாருக்கும் தெரியும். அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மனு பாக்கர் ரொம்ப ஃபேமஸ், அவங்க லாஸ்ட் இயர்லேருந்தே வெரி ஃபேமஸ். ஸோ மனு பாக்கரும் சௌரவ் சௌத்ரியும் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பிஸ்டல் கோல்டு மிக்சடில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மிக்சடில் ஒரே இயரில் பார்த்தீங்கன்னா 4 உலகக்கோப்பை தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைச்சிருக்காங்க. தேங்க் யூ ஃபார் லிசனிங். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸாக மேக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஒரு தமிழ்னா தமிழில் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவும் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்.